हाय स्टूडेंट्स நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் எக்ஸாம்பிள் 2.21 ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது an n into n plus 3 n ஒரு ஒற்றை எண் nங்கிறது ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படினா an அந்த ஜெனரல் டம்ோட ஸ்ட்ரக்சர் n into n plus 3 மாதிரி இருக்கும் n ஒரு இரட்டைப்படை எண்ணா அதாவது ஈவன் நம்பரா இருந்துச்சுனா ஜெனரல் டம்ோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் n ஸ்கொயர் plus 1 னு இருக்கும் அப்படி இருந்தா 11வது உறுப்பு 11th டம் 18வது உறுப்பு 18th டம் இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா சரி இப்போ நம்ம 11th டம் கண்டுபிடிக்கலாம் 11 அப்படிங்கிறது ஆட் நம்பர் சரியா 11 ங்கிறது என்னது ஆட் நம்பர் சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் a11 கண்டுபிடிக்கணும் சரியா நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்காங்க இங்க இங்க n இருக்குல இந்த n ஆட் நம்பரா இருந்தா எதை எடுத்துக்கலாம் ஜெனரல் ஸ்ட்ரக்சர் n into n plus 3 स्ट्रक्चर எடுத்துக்கலாம் சோ அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம் n into n plus 3 ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம் சோ அப்போ n க்கு பதிலா என்ன போடுவீங்க 11 போடுவீங்க 11 into 11 plus 3 11 into 11 plus 3 என்ன வரும் 14 11 into 14 என்ன வரும் 154 சோ இதான் 11th டம் அடுத்து 18வது டம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 18வது டம்னா a 18 18 இந்த இடத்துல n ங்கறது எவ்வளவு 18 18 ங்கறது ஒரு ஈவன் நம்பர் இல்லையா சோ 18 ங்கறது ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கறதனால ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எதை எடுப்பீங்க n ஸ்கொயர் plus 1 எடுக்கணும் ஏனா அவங்களே சொல்லிருக்காங்கல n ங்கறது இரட்டைப்படை ஈவனா இருந்துச்சுனா a னோட ஸ்ட்ரக்சர் எப்படி எடுத்துக்கணும் n ஸ்கொயர் plus 1 மாதிரி எடுத்துக்கணும் சோ அப்போ a 18 னா n ஸ்கொயர் plus 1 n க்கு பதிலா என்ன போடணும் 18 போடணும் சோ 18 ஸ்கொயர் plus 1 18 ஸ்கொயர் பண்ணினா வரும் 324 வரும் பிளஸ் 1 324 பிளஸ் 1 என்ன வரும் 325 பிகினர்ஸ் சென்டர் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க